பன்னீர் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அடுப்பு இல்லாமல் சமைக்கிற சமையலில் இளநீர் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்கிறேன், ஒரு டம்ளர் இளநீர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கு, இளநீரில் உள்ள தேங்காய் இருக்கு இல்லைங்களா, இலசா இருக்கிற அந்த இளநீர் தேங்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் ஒரு வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கு, நல்ல பழுத்த பழப்பழமாக எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒவ்வொன்றா மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். ஒரு டேட் சேர்த்து போட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஒரு வெத்தலை சேர்த்துக்கலாம். வெத்தலையில் வந்து இந்த காம்பு இந்த நரம்பு எடுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு பழுத்த வாழைப்பழத்தையும் நம்ம சேர்த்து ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் மீதி இளநீர் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இளநீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், இளநீர் பாயசம் டேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.